அனைவருக்கும் வணக்கம். இந்த தீபம் ஏற்றுங்கள், பல நன்மைகள் கிடைக்கும், நம் துன்பங்கள் நீங்கி இழந்த அனைத்தும் மீண்டும் வரும், அப்படிப்பட்ட மங்களகரமான ஒரு தீபம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். லட்சுமி கடாட்சியம் நிறைந்த நெல்லித்திரி தீபம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த நெல்லித்திரி தீபத்தோட மகிமை என்னங்கிறத பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு வேணுங்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும், புதிசாக தொழில் தொடங்கணுங்கிறவங்களுக்கு சாதகமான நல்ல அமைப்பை கொடுத்து அந்த தொழிலை சிறப்பாக வர்றதுக்கான ஒரு அற்புதமான மங்களகரமான நெல்லித்திரி தீபம் தான் இந்த தீபம். அதிக சக்தியும் விசேஷமும் நிறைந்த இந்த நெல்லித்திரி தீபத்தை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நெல்லித்திரிக்கு முதல்ல ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அந்த நெல்லிக்காவை நம்ம இந்த மாதிரி துருவிக்கலாம். எப்போவுமே நம்ம வீட்டில் நெல்லிக்காய் இருக்கணும். நெல்லிக்காய் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். இந்த மாதிரி நம்ம நெல்லிக்காவை எடுத்து துருவினதுக்கப்புறம் அதோட ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த மாதிரி ஜூஸை மட்டும் எடுத்துட்டு விளக்குக்காக வாங்கி வச்சுருக்க வெள்ளைத்திரி எடுத்துக்கோங்க. இந்த சாதாரணமாக திரியாக இருக்கிறது மங்களகரமாக ஒரு லட்சுமி கடாட்சியம் நிறைஞ்ச ஒரு திரியாக மாற்றணும். அதுக்காக நம்ம இந்த ஜூஸில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே காய வச்சிடலாம். இது நல்லா காஞ்சிருச்சு, இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிடணும், நிழல்லே காய வைக்கணும். இப்போது சாதாரணமாக இருந்த இந்த திரி மங்களகரம் நிறைஞ்ச திரியாக இருக்குது. இந்த திரியை நம்ம வெள்ளி வெள்ளிக்கிழமை லட்சுமி பூஜைக்காக பயன்படுத்தணுன்னா அவ்வளோ விசேஷம் நிறைஞ்சதாக இருக்கும். இந்த திரியை எப்பவும் போல் நீங்கள் காமாட்சி விளக்கு, நீங்கள் எந்த விளக்கு ஏற்றுறீங்களோ அந்த விளக்குக்கு மற்ற திரிக்கு பதிலாக இந்த திரியை போட்டு ஏற்றுனீங்கன்னா அவ்வளோ லட்சுமி கடாட்சியம் நிறைஞ்சதாக இருக்கும். மண் அகலில் ஏற்றுனோன்னா இன்னும் விசேஷம் நிறைஞ்சதாக இருக்கும். இதில் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ ஊற்றுனோன்னா அதிக சக்தி வாய்ந்த மங்களகரம் நிறைஞ்சதாக இருக்கும். இந்த நெல்லித்திரி தீபத்தை சிறப்பு பூஜையாக பண்ணுறதுக்கு மல்லிகைப்பூவும் பச்சரிசியும் வச்சு நம்ம வெள்ளி வெள்ளிக்கிழமை கும்பிட்டோன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே லட்சுமி கடாட்சியம் நிறைஞ்சிருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றமான மாற்றம் நிறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு அகல் வச்சு அதில் பச்சரிசி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு ரூபா காயினை வச்சுருங்க. அந்த காயினுக்கு மேலே இந்த நெல்லித்திரி தீபம் போட்ட இந்த விளக்கை வச்சு நம்ம விளக்கு ஏற்றி லட்சுமி பூஜை பண்ணணுன்னா அப்படி ஒரு முன்னேற்றமும் மங்களகரமும் நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைஞ்சும் இருக்கும். நெல்லித்திரி தீபம் ஏற்ற ஏற்ற நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் மூணே வாரத்தில் குறையதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இந்த நெல்லித்திரி தீபம் நம்ம வீட்லேயும் ஏற்றலாம், நம்ம வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துலையும் ஏற்றலாம். நல்ல ஒரு முன்னேற்றமான மாற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையும் அதிகமாகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். நெல்லித்திரி தீபத்தை வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி நாளில் மகாலட்சுமிக்கையும் ஏற்றி அவளுடைய அருளும் ஆசீர்வாதமும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.